ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வணக்கம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு பயோஸ்கோப் வித் மீ கார்த்திக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, உலகமே ஒரு பக்கம் கொரோனாவில் சோகத்தில் மூழ்கி இருந்தாலும் இந்தியாவில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சோகம் வந்து தாக்கியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாபெரும் கிரிக்கெட்டோட ஹீரோ தலை அப்படின்னு சொல்லக்கூடிய மகேந்திர சிங் தோனியோட ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பு தான். ஸோ இந்த ஒரு விஷயம் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களே மிகப்பெரிய மன உடைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் அவரோட ஒரு தீவிர ரசிகனா அந்த ஒரு முடிவை மதிக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே செய்திராத தோனியின் சாதனைகள், அதை செஞ்ச ஒரே ஒரு கேப்டன் நம்ம தோனியாக தான் இருக்க முடியும். அவரோட சாதனைகளை வந்து பட்டியலிட்டு சில சாதனைகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை மறக்காம நான் தோனிக்கும் அவருடைய தீவிர ரசிகருக்கும் ரசிக பட்டாளத்துக்கும் டெடிகேட் பண்ணுறேன். நானும் ஒரு ரசிகன்றதை தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பயோஸ்கோப் கார்த்திக் அப்படின்ற நம்ம சேனலுக்கு நீங்கள் புது விவரம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகேந்திர சிங் தோனி கேப்டன் தலை அப்படின்னு அவர்களுக்கு நிறைய பேர் இருந்தாலும் செல்லமாக நம்ம ரசிகர்கள் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா கேப்டன் கூல். அதாவது ஸ்டேடியத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற வீரர்களை கம்பேர் பண்ணும்போது தோனி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கூலாக இருப்பார். அது எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க, கூல் கேப்டன். எந்த ஒரு சுச்சுவேஷனையும் பார்த்திங்கன்னா காமாக பீஸாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் கொடுப்பார். அதுதான் அந்த ஒரு சிறப்பு தான் கேப்டன் கூல்ன்ற பேரை வாங்கிட்டு இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா 50 ஓவர் உலகக்கோப்பை, T20 உலகக்கோப்பை, சாம்பியன் ட்ராஃபீஸ், IPL சாம்பியன், பெஸ்ட்டு ஃபினிஷர், பெஸ்ட்டு விக்கெட் கீப்பர் அப்படின்னு பல வகை கோப்பைகளோட நாயகன் யார்கிட்டையும் நம்ம கேப்டன் தோனி தாங்க. ஸோ அவரோட சிறப்பு இதில் வந்து கம்பேர் பண்ணி சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பல சாதனைகளை வந்து படைச்சிருக்காரு. இதுலேயும் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்கும் அவர் எப்படி ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா அவரோட சிங்கிள் ஹெலிகாப்டர் ஷாட் தான். அதை பார்க்காத ரசிகர்கள் உலகம் முழுக்கும் எங்கேயும் இருக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு ஷாட்காகவே நிறைய ரசிகர்கள் வந்து ஆட் ஆனாங்கன்றது இந்த விஷயத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். இப்படிப்பட்ட பல பெருமைகளை உடைய தோனி பார்த்திங்கன்னா அவரோட கிரிக்கெட் பயணத்தில் பார்த்திங்கன்னா பல ஏற்றங்களையும் பல இறக்கங்களையும் வந்து சந்திச்சிருக்காரு. நிறைய பேர் தெரிஞ்சோம் அவர் சந்தித்த அவமானங்கள் எத்தனை சொல்லிட்டு நிறைய பேர் கண் கூட பார்த்துருப்பீங்க. நிறைய ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சிருப்பீங்க. லாஸ்ட் இயர் இந்த IPL மிகப்பெரிய ஒரு அவமானம் அவருக்கு நடந்தது. நிறைய பேர் அது கொஷின் கேட்டாங்க, பட் அதுக்கான சரியான ஆன்சர் எது வரல. பட் நம்ம தோனியும் அதை வந்து பெருசாக கண்டுக்கல. ஸோ அப்படிப்பட்ட அவமானங்களையும் தாண்டி அவரோட இந்த முடிவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வருத்தத்தை தான் அளிக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு மரியாதை அளிக்கும் விதமாக தான் நம்ம அந்த முடிவை ஏற்று அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அவருக்கு இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறோம். அவரோட சாதனைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை 2007, ஒன் டே மேட்ச் உலகக்கோப்பை 2011, சாம்பியன் ட்ராஃபி 2013. இப்படி ஐசிசியோட 3 ட்ராஃபி உலகக்கோப்பையை வந்து வென்றது நம்மளோட தோனி மட்டும்தான். ஸோ இந்த ஒரு சாதனையை யாராலையுமே முறியடிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் T20 முதல் உலகக்கோப்பை என்ற கேப்டன் பார்த்திங்கன்னா நம்ம தோனி தான். இது வந்து ஒரு பெருமைகளுடைய இது வந்து தோனியோட ஸ்பெஷலான அச்சீவ்மெண்ட். இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை யாருமே பண்ணல, யாரும் செய்திராத தோனியின் சாதனைகள். செகண்ட் நம்ம பார்க்கும்போது டெஸ்ட் கிரிக்கெட். 2009 நடந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் அந்த தரவரிசை பட்டியல் வரும் இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸ் கிடச்சிது. ஸோ வந்து இந்த ஒரு பெருமை பார்த்திங்கன்னா தோனியோட கேப்டன்சிக்கு தான் வந்தது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 11 முறை நம்மளோட இந்தியன் டீமை வந்து கண்டினியூஸாக தோல்வியே அடையாமல் ஜெயிக்க வச்சது நம்ம தோனிக்கு மட்டும்தான் அந்த பெருமையை தரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சாதனை பார்த்திங்கன்னா ரன்ஸ். கரெக்ட். ஸோ 321 ஒன் டே மேட்சஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,046 ரன்ஸ் எடுத்திருக்காரு நம்ம தோனி. அடுத்து பார்த்தீங்கன்னா 93 T20 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1487 ரன்ஸை வந்து நம்ம தோனி எடுத்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 90s டெஸ்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4867 ரன்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா வரலாற்றில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி டெஸ்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 4000+ ரன்ஸை வந்து பீட் பண்ண ஒரே ஒரு ஃபஸ்ட்டு இந்தியன் விக்கெட் கீப்பர் பார்த்திங்கன்னா நம்ம தோனி தாங்க. ஸோ இந்த ஒரு பெருமையை வந்து யாராலையுமே பிரேக் பண்ணவே முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அதிவேக சதம், அதாவது ஃபாஸ்டஸ்ட்டு செஞ்சுரி. தோனி வந்து பார்த்திங்கன்னா 5th ஒன் டே மேட்ச்சில் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாடும்போது 123 பாலில் 148 ரன் குவிச்சிருக்காரு. இதுதான் பார்த்திங்கன்னா இந்திய விக்கெட் கீப்பரில் ஃபாஸ்டஸ்ட்டு சதமாக இன்னும் ஒரு ரெக்கார்டாக இருக்குது. இது கிட்டத்தட்ட சர்வதேச லெவலில் அதை பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல தோனி இன்னமும் இருக்காருன்றது பெருமைக்குரிய ஒரு விஷயம்.
நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அதிகபட்சமான ஒரு ஸ்கோர், அதாவது தோனியோட அதிகபட்சமான ஸ்கோர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 183. ஒன் டே மேட்சஸில் ஒரு விக்கெட் கீப்பராக 183 அதிக ஸ்கோர் எடுத்தது நம்ம தோனி மட்டும்தாங்க. ஸோ இந்திய வீரர்கள் இதுவரையிலும் யார் அந்த ஸ்கோரை பீட் பண்ணது கிடையாது. கிட்டத்தட்ட 200 ஒன் டே மேட்சஸில் விளையாடி 110 ஒன் டே மேட்சஸை வந்து ஒரு தோனியோட கேப்டன்சியில் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்றது இந்த இடத்துல நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். இதுவரையிலும் யாரும் அதை பீட் பண்ணல. அதாவது ரிக்கி பாண்டேவருக்கு அடுத்து இந்த மாதிரி அதிக வெற்றிகளை குவிச்சு கொடுத்தது யாருன்னா நம்ம கேப்டன் தோனி மட்டும்தான். இப்படிப்பட்ட பல பெருமைகளுக்கு உரிய நம்ம கேப்டன் தோனி, தலை தோனி, மாஹி அப்படின்னு பல பேரால் அழைக்கப்படுற கேப்டன் கூல் ஸோ இன்றைக்கி கிரிக்கெட் உலகத்தை விட்டு பிரிய போகிறாரு அப்படின்றது ஸோ மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவரை நம்மளால் வேர்ல்டு கப்பில் பார்க்க முடியாது, இருந்தாலும் T20 IPL நம்மளால் பார்க்க முடியுன்றது சின்னதாக ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக அவர் மறுபடியும் விளையாடுவாருன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அன்றைக்கி விளையாடும் போது அந்த மேட்சஸில் அவரை ஆரவாரப்படுத்துறதுக்கு இப்போத்துலேயே நான் தயாராகிறேன். IPL எதிர்பார்த்து தோனியின் ரசிகனாக மீண்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் ஒருவன் நான். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் தோனி ரசிகர்களை நீங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட தோனியோட முடிவை பற்றின உங்களோட கருத்து என்னன்றதை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.